இந்தியா வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஜேம்ஸ் ஆஸ்டின் நேற்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்தித்து விரிவான பேச்சுக்கள் நடத்தினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க அமைச்சர் சந்திப்பின் போது இந்தியாவில் தற்போதைய பாதுகாப்பு சவால்கள் மற்றும் நீண்டகால பாதுகாப்பு தொடர்பான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உலகளவில் குறிப்பாக ஐரோப்பா மேற்காசிய பகுதிகளில் மாறிவரும் சூழல் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை அங்கு அமைதி நடவடிக்கைகள் குறித்த மதிப்பீடுகளை பரிமாறிக்கொள்வது போன்ற விஷயங்களும் ஆலோசிக்கப்பட்டன மேலும் அண்டை நாடுகள் உடனான மண்டல அளவிலான நலன்கள் மற்றும் கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தும் இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்ததாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விஷயங்களில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அரசின் உறுதிப்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு நிலையான வளர்ச்சியை எட்டுவது குறித்தும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு குறிப்பிடத்தக்க வகையில் திகழ்வதாகவும் இந்த ஒத்துழைப்பை பல்வேறு துறைகளிலும் மேலும் தீவிரப்படுத்துவது என்றும் ஆலோசனையின்போது உறுதியளிக்கப்பட்டது முன்னதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஜேம்ஸ் ஆஸ்டின் சந்தித்து பேசினார் அப்போது இந்தியாவில் ராணுவ தளவாட உற்பத்தியில் அமெரிக்க நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்தார் பாதுகாப்புத்துறையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேலும் உறுதியாக்கும் என்றார் ராணுவ ஒத்துழைப்பு தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து அமெரிக்க அமைச்சருடன் தாம் பேச்சு நடத்தியதாக Military to military sharing, और रक्षा के सपोर्ट पर केंद्रित थी भारत अमेरिका जापान और ऑस्ट्रेलिया के हाल में हुए फर्स्ट लीडर समित ने फ्री ओपन और इनक्लुसिव इंडो पैसिफिक क्षेत्र को बनाए रखने பேட்டியின் போது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புக்கு ஜோ பைடன் அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார் இந்தியாவை பொறுத்தவரை பாதுகாப்புத்துறையில் அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாக விளங்குகிறது என்றும் அவர் கூறினார்